ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம பிளே ஸ்டேஷன் 5 நவம்பர் 12 அண்ட் 19 வரப்போகுது நம்மளுக்கு தெரியும். ஸோ பிளே ஸ்டேஷன் 5 வந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலா கெப்பாசிட்டியான ஒரு டிவி வந்து பாத்தீங்கன்னா சோனி சைட்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் நான் சோனி டிவியை பத்தி ஸ்பெஷலா பேசுறேன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் பிளே ஸ்டேஷன் ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சோனியோட தான். ஸோ சோனி கிட்ட இருந்து வர டிவி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ரிலீஸ் பண்ணுவாங்க. டிவியில எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டாப் 3 டிவிஸ் வந்து பாத்தீங்கன்னா சோனி, சாம்சங் அண்ட் எல்ஜி. ஸோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராண்ட்ஸ். ஐ மீன் டிவிக்கு நான் சொல்றேன், எம்ஐ டிவி அதர் இதெல்லாம் இருக்கு, பட் ரியலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4K அவுட்புட் எல்லாம் பக்காம வேணும் அப்படின்னா, எந்த லேக்கும் இல்லாம வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிராண்டட்ல தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஸோ சாம்சங் டிவிஸ், எல்ஜி டிவிஸ் அண்ட் சோனி டிவிஸ் இதில் தான் வந்து பாத்தீங்கன்னா பக்கா கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோனியில ரெண்டு சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா Z8H அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா X90H. அதாவது பிளே ஸ்டேஷன் 5 ஈக்குவலான ஒரு அவுட்புட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிளே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அவுட்புட் இருக்கு, ஒன்னு 4K ஹையஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 8K வந்து பாத்தீங்கன்னா நீங்க 8K டிவி இருந்ததுன்னா 8K ரெசல்யூஷன்ல பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நம்ம அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம், அந்த கவர்லயே வந்து போட்டுருந்துச்சு 8K அவுட்புட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 4K வந்து பாத்தீங்கன்னா 120 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், அண்ட் 8K வந்து பாத்தீங்கன்னா 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் இந்த சோனி டிவி. இந்த Z8H ல மட்டும் தான் 8K டிவி இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த 8K அவுட்புட் டிவி வந்து பாத்தீங்கன்னா 55 இன்ச்லயோ 65 இன்ச்லயோ அவைலபிளா இல்ல, ஒன்லி 85 இன்ச்ல தாங்க அவைலபிளா இருக்கு. சோ 85 இன்ச்ல தான் இந்த 8K அவுட்புட் அவ்வளவு கிளாரிட்டியா இருக்குமான்னு தெரியாது. பட் எதுக்காக 85 இன்ச்ல வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. சோ இந்த 85 இன்ச் டிவி வந்து பாத்தீங்கன்னா 8K அவுட்புட் இருக்கு, PS5 பக்காவா சப்போர்ட் பண்ணும். அதாவது ஒரு டிவியோட கெபாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன FPS இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பிளே ஸ்டேஷன் 4 வந்து 4K 60 FPS அவுட்புட் இருக்கு அப்படின்னா அந்த டிவில அதை வாங்கக்கூடிய அந்த கெபாசிட்டி இருக்கணும், அதை டிஸ்பிளே பண்ணணும். சோ இந்த 8K டிவில வந்து பாத்தீங்கன்னா 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. சோ இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 4K, இதே வந்து 4K ரெசல்யூஷன் பிளே ஸ்டேஷன் 5 இருந்து அவுட்புட்டா வருது அப்படின்னா 4K 120 FPS, அதாவது பிளே ஸ்டேஷன் 5 இருந்து அவுட்புட்டா வருது அப்படின்னா இந்த டிவியோட கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 4K 120 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இது சரியான டிவியா இருக்கும் போது பிளே ஸ்டேஷன் 5 வச்சிருந்தீங்கன்னா சொல்றேன். பட் நம்ம அதுக்காக இது வாங்க போறதுல இந்த வீடியோவே பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிவி எல்லாம் இருக்கு, மேபி சாம்சங் டிவி இல்ல எல்ஜி டிவி அதுல கூட இந்த அவுட்புட் இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல தான் வரும். பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு வரல, நான் வந்துச்சுனா கண்டிப்பா டக்குன்னு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன். பர்டிகுலரா இந்த வீடியோ எதுக்கு சோனியை பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அவங்க தானே பிளே ஸ்டேஷன், சோ அவங்க வந்து பக்காவா அந்த அவுட்புட் வச்சிருப்பாங்க இருக்காங்க தான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட இதுல கிளியரா போட்டிருக்காங்க. சோ 4K 120 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ண போது ரெடி ஃபார் PS5 வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ரெடி ஃபார் பிளே ஸ்டேஷன் 5, வி ஆர் த டான் ஆஃப் நியூ இயரா இன் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், 4K 120 FPS நியூ ஆன் PS5 வித் கம்பேட்டபிள் பிராவியா டெலிவிஷன். பட் கம்மியான பிரைஸ்ல இப்ப எம்ஐ இந்த மாதிரி டிவி, ரியல்மி இல்ல ஒன் பிளஸ் இவங்க எல்லாம் கூட டிவி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, தோஷிபா கூட ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 4K 60 FPS வரைக்கும் இருக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் 8K இன்னும் எந்த டிவியும் நான் பாக்கல. 4K 60 FPS ஆல்ரெடி எம்ஐ டிவியில இருக்கு. ஸோ உங்ககிட்ட டிவி இருந்துச்சுன்னா நீங்க அதே கூட இந்த PS5 யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒன்னும் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் உங்களுக்கு வேணும், ஐ மீன் நம்ம கிட்ட நிறைய பைசா இருக்குன்னா அப்படின்னு நம்ம கண்டிப்பா இதை வாங்கலாம். நீங்க இந்த டிவிஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க தான் இந்த வீடியோவே. ஸோ இப்ப பாருங்களேன் Z8H தான் கரெக்டா அந்த வெப் பேஜ் ஓபன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்கிரீன் நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா என்னோட வீடியோ நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ பாருங்க 8K பிரில்லியன்ஸ் வித் இமர்சிவ் Z8H சீரிஸ், ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஹை டைனமிக் ரேஞ்ச் HDR இருக்கு. அப்புறம் இது ஒரு ஸ்மார்ட் டிவி, அப்கோர்ஸ் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு. சோ இங்க பாருங்க Z8H ஃபுல் அரே LED, இது ஃபுல் அரே LEDன்னு ஒரு கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்க. அதோட மீனிங் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். LED OLED எல்லாமே அல்ட்ரா ஹை டெஃபினேஷன் தாங்க, அவங்க வைக்கிற பேர் தான் இது ஃபுல் அரே LED இது Z8H. So 8K ஹை டைனமிக் ரேஞ்ச் அண்ட் ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் டிவியும் சப்போர்ட் பண்ணி சொல்லிருக்காங்க. 215 சென்டிமீட்டர், அதாவது 85 இன்ச்சஸ் இந்த டிவி, எவ்வளவு பெருசா இருக்கும். நம்ம வீடியோ வந்து பிளாக் பண்ணிடும்னு நினைக்கிறேன் இது நம்ம வாங்கி மாட்டோம் அப்படின்னா. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அம்மாடியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு, 15 லேக்ஸ் இந்த டிவி. சோனி சைட்ல 15 லேக்ஸ்ல இந்த டிவி ரிலீஸ் பண்ணிருக்காங்க 8K அவுட்புட்ல. அப்ப நம்மளுக்கு எல்லாம் எப்போ வரும், எப்போ வாங்குறதுனே தெரியல. 15 லேக்ஸ் வந்து கண்டிப்பா, ஐ மீன் 15 லேக்ஸ் கொடுத்து வாங்குறவங்க ஆள் இருக்காங்க, பட் நம்மளால வாங்க முடியுமா, ஐ மீன் என்னால வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ இதோட பிரைஸை பார்த்தா தலை சுத்துது. ஆனால் பாருங்க 14,99,900. உண்மையுமே நான் இதை எப்படி படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,50,000 மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஐ மீன் இதுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன் 1,50,000 பார்த்தா 15 லேக்ஸுங்க இது. பா இந்த டிவியில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோனி Z8H ஆர் Z8H இஸ் த பெஸ்ட் எல்இடி எல்சிடி டெலிவிஷன்ஸ் வி ஹேவ் ரிவ்யூட் இன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸ்லாம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஓகே 8K அவுட்புட் டிவி, பா இவ்வளோ ரேட் இருந்தால் எப்படி கொடுத்து வாங்க முடியும். நம்ம எம்ஐ டிவி, ஒன் பிளஸ் இல்லை நோக்கியா இவங்க யாராவது ரிலீஸ் பண்ணுறாங்களா 8K டிவி, அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். பட் டூ மச் காஸ்ட்டுங்க இது.
அண்ட் இங்கே பாருங்க, அவங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரெடி ஃபார் பிளே ஸ்டேஷன் ஃபைவ், வி ஆர் அட் த டான் ஆஃப் இ நியூ இயரா இன் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் 4K 120 FPS. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, 4K 120 FPS இருந்ததுன்னா அதோட அவுட்புட் வாங்குற சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு இருக்கணும். ஸோ அந்த 8K வந்து பிளே ஸ்டேஷன் ஃபைவ்லேருந்து வருது அவுட்புட் அப்படின்னா, ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வருது அப்படின்னா அதில் 120 Hz இருக்கணும், 120 Hz இருக்கும். 120 Hz இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான ப்ராப்பரான 8K அவுட்புட் இருக்கும். 4K வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும், ஏன்னா பிகாஸ் அந்த டிவி வந்து 4K அண்ட் 120 FPS சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. 8K வந்து பார்த்தீங்கன்னா 60 FPS. பாருங்க அந்த 4K கிளாரிட்டி எல்லாமே, வீடியோ எல்லாம் தார்மாராக இருக்கு. நான் கொஞ்சம் இதோட வீடியோ எல்லாம் கொஞ்சம் யூடியூப்ல பார்த்தேன், இது இதுலேயே இருக்கும் அந்த ஆடு, நம்ம ஒன்றா போட்டு பார்த்துடலாம். ஸோ பாருங்க அக்வாஸ்டிக் மல்டி மீடியா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோ பிளே பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஒரு வாட்டி. பாருங்க Z8H சீரியஸ் பிளே பண்ணுறேன், 8K பில்லியன்ஸ் வித் இம்மர்சிவ் சவுண்ட். பா ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இந்த 85 இன்ச் டிவி அப்படின்றதுனால தான் உங்களுக்கு ஐ மீன் போட்டு காட்டுறேன். செம்மையா இருக்கு, ட்ரூ கான்ட்ராஸ்ட் ப்ரெசைஸ்லி கண்ட்ரோல்டு. பட் PS5 நிஜமா வச்சிருந்து இதில் ஒரு வாட்டி விளையாடி பார்க்கணும் ஒரு ஆசையா இருக்கு கண்டிப்பா. என்னதான் இருக்கு அவுட்புட் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுவாங்க, நிறைய டிவிஸ் வந்து வருங்க ஐ மீன் ஃபியூச்சரில் MI-ல இதே மாதிரி வரலாம் டிவி. ஸோ அதற்கும் வெயிட் பண்ணுவோம் கம்மியான ரேட்டுக்கு. இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து அதை வீடியோ ஷேர் பண்ணும் ஐ மீன் ஷேர் பண்ணுவோம் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியணுன்றதுக்காக தான். பா 33 மில்லியன் பிக்சல்ஸ் அங்க சரியா இருக்கு, ரொம்ப டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. செமையா இருக்கு, சுப்ரீம் பிக்சர்ஸ் அண்ட் சவுண்ட். US-லாம் இது இதோட ரேட்டே ரொம்ப கம்மியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர்ல தான் இது ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ஹோம் தியேட்டர் மாதிரி நீங்க வச்சு செட் பண்றதா இந்த டிவி, பிகாஸ் 85 இன்ச். பட் நம்ம அடுத்ததா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் Z90 சீரீஸும் பாத்துக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா இருக்கு, சரி ஓகே ஸ்டாப் பண்ணிடுறேன். சரி இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு போயிடலாம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபுல் ஸ்பெக்கும் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் தான் 85 சென்டிமீட்டர் அண்ட் 4K அவுட்புட் எங்கே இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், 81 kg ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கும் போல இருக்குது, க்ரோம் கேஸ்ட் இருக்குது, ஆப்பிள் ஏர்ப்ளே இருக்குது, ஆப்பிள் ஹோம் கிட் வேறு இருக்குது. பின் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினா அவ்வளோ இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ USB போர்ட் ரெண்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 மென்ஷன் பண்ணியிருக்கணும், பிகாஸ் 2.1 டிவி வந்து எதுலையுமே இன்னும் வரல, ஐ மீன் ரிலீஸ் ஆகிருக்கு இதிலலாம் இருக்குது. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஐ மீன் சோனி சைட்லேருந்து. அப்புறம் சாம்சங்கில் ஏதோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. பாருங்கள் இந்த டிஸ்பிளே சைஸை 7680 4320. ஸோ 2160 அப்படியே டபுளாக போட்டிருக்காங்க, பிகாஸ் 4K ப்ளஸ் ஐ மீன் 4K போட்டேன் நான். ஸோ ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், ஸ்பெசிஃபைட் இன் HDMI 2.1. ஸோ 4K 120 அண்ட் 8K 60. சூப்பர். சரி இது வந்து ஓவர் பட்ஜெட்டு, 15 lakhs டிவி இது. சரி X90H சீரீஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் X90H சீரீஸ் வந்து நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது ஓரளவுக்கு, எல்லாராலையும் வாங்க முடியுமான்னு தெரியல ஓரளவுக்கு, பிகாஸ் அதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1,29,900 இருக்குது, அதாவது 55 இன்ச். அண்ட் 65 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2,09,900 இருக்கு. ஸோ ஃபைன் இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இது வந்து 4K தான் நாட் 8K. ஸோ 4K அல்ட்ரா HD 8K-னா இன்னும் போக போக ஐ மீன் வரும்போது தான் வாங்கணும், இப்போ அவசரப்பட்டு யாரும் நம்ம வாங்க போகிறது கிடையாது. பட் சில பீப்புள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் ஐ மீன் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கலாம் வாங்கலாம். ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியாது, பட் ஓரளவுக்கு நம்ம சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்க வேண்டியதுதான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா Z90H ஃபுல் அரே LED. இந்த டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் ஃபைவ்க்கு ரெடினு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை டைனமிக் ரேஞ்ச் ஸ்மார்ட் டிவி, 55 இன்ச் பரவாயில்ல, 65 இன்ச் சூப்பர். ரெண்டு வந்து ஐ மீன் வேரியண்டில் இருக்கு, 4K 60 FPS தான் மெயின் நம்மளுக்கு. எப்பயுமே நம்ம டிவி வாங்கும்போது கண்டிப்பாக இதை செக் பண்ணணும், அதாவது நம்மளுக்கு என்ன அவுட்புட் தேவை அப்படின்னு. ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கன்சோல் வச்சு, இப்போ எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் வச்சிருக்கீங்க, அதில் வந்து 4K அவுட்புட் இருக்கு, 120 FPS வருது அப்படின்னா 120 FPS இருக்கிற டிவிக்கு வந்து போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் PS5-ல 4K அவுட்புட் 120 FPS வருது அப்படின்னா அதுக்கேற்ற டிவி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ் இருக்கணும், 120 Hz இருக்கணும் அப்படின்னா தான் கரெக்டான அவுட்புட் வரும். ஸோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டவுன் ஸ்கேலாகவும் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்ஸ்கேல் ஆகி காட்டும் அவ்வளோதான்.
கம்மியாக இருந்தால் டவுன் ஸ்கேல் ஆகும், ஐ மீன் அதிகமாக இருந்தால் அப் ஸ்கேல் ஆகி காட்டும். அந்த கெப்பாசிட்டி டிவியோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது மென்ஷன் பண்ணுங்க, வைப்ரண்ட் பிக்சர் பர்ஃபார்மன்ஸ் கிராக்கிங் அப் ஸ்கேலிங் அந்த ப்ராமிஸ் ஆஃப் HDMI 2.1 மேக் த XH9005 ஆர் X900H. ஸோ ஆல் ரவுண்டர் தட்ஸ் இம்பாசிபிள் டு இக்னோர். ஸோ ஓகே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் இன்பில்ட்டாகவே இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி பக்கா, கூகுள் அசிஸ்டன்ஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த பாருங்கள் ரெடி ஃபார் பிளே ஸ்டேஷன் ஃபைன் போட்டிருக்காங்க, 4K 120 FPS இங்கே போட்டிருக்காங்க. யூ ஆர் ஏ வின்னர் வித் 4K 120 FPS. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதுவும் ஹை தான், வெரி ஐ மீன் காஸ்ட்லி தான். பட் நம்ம நான் இந்த வீடியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளே ஸ்டேஷன் ஃபைவ் ஆர் எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எக்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு டிவி. ஸோ 4K டிவி போட்டிருக்காங்க, 120 FPS ஃபார் கேமிங் போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பர் ரெஸ்பான்சிவ். இதோட ஸ்பெக்ஸ்லையும் போய் பார்த்துடலாம். பட் ப்ரைஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ், 1,29,000 ஐ மீன் 30,000 வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2,10,000 வருது, 65 inch இருந்தால். ஸோ இதோட ஸ்பெக்ஸை வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் பாருங்கள் ரெண்டுத்தோட ப்ரைஸு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜஸ்ட் ஐ மீன் நேவிகேட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் மறக்காமல் அந்த 2.1ன்றது HDBC 2.3 தான் லேட்டஸ்ட்டு. ஸோ HDMI நம்ம அவுட்புட் பார்க்கணும். 4K பாருங்கள், 120 FPS மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேட் ஃபைல் சிஸ்டம் எல்லாமே இதில் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 4K எக்ஸ்ட்ரா ரியாலிட்டி ப்ரோ. ஸோ HDR10 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஹை டைனாமிக் ரேஞ்ச் HDR மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர்றதில் HDR10 இந்த 10 bit ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துருக்காங்க. எல்லாமே இந்த பிக்சல் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒருத்தர் ஒரு பேர் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். HDMI 2.1 தான் செக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சர் ஸ்பெசிஃபைட் இன் HDMI 2.1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ இது 4K 120 FPS கன்ஃபார்ம் தான். ஏன்னா பிகாஸ் 2.1 இருக்கிற கேபிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரும். கேபிள் மட்டும் நம்ம மாற்றினா பத்தாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிளே நிறைய இருக்குது, ஹைஸ்பீட் கேபிள் இருக்குது, நார்மல் HDMI கேபிள் இருக்குது. அதாவது HDMI கேபிள் நார்மல் இருக்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா HDMI ஹைஸ்பீடுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த HDMI கேபிளில் பாருங்கள் ஹைஸ்பீடுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாமல் தெரியல இதில் ஹைஸ்பீடுன்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து ஃபேர்ம்வேர் அப்டேட் ஆகும்போது அந்த HDMI வாய்ஸும் மாறும். ஸோ 2.1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நார்மல் HDMI கேபிள் போட்டோம்னா ஒர்க் ஆகும், பட் கரெக்டான அவுட்புட் இருக்காது, அந்த 4K 120 FPS அவுட்புட் இருக்காது. ஓகே HDMI 2.1 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ சோனி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு X900H சீரீஸில் ஒன்று Z8H ரொம்ப காஸ்ட்லி, 85 inch மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, பிகாஸ் அது 15 lakhs நம்மளுக்கு ஓரளவுக்கு சூட் ஆகிற மாதிரி. இதுவும் ஹை ரேஞ்ச் பட்ஜெட் தான், பட் நான் ஜஸ்ட் சொல்கிறேன் இப்போதைக்கு இருக்கிற அவைலபிலிட்டியில் இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. மேபி கண்டிப்பாக சாம்சங் எல்ஜியில் வரலாம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம போடலாம் என்னென்ன டிவி வந்து PS5க்கு கரெக்டாக இருக்கும், ஒரு 4K 120 FPS அதில் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு சோனி சைடில் இந்த டிவி அவைலபிளாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக எம்ஐ டிவிலையோ இல்லாட்டி ரியல்மி இந்த மாதிரி பிராண்டடில், ஸோ கொஞ்சம் மீடியம் ஆர் லோ ரேஞ்ச் பட்ஜெட்டில் நம்மளுக்கு யாராவது கண்டிப்பாக ஒரு டிவி ஒரு பர்டிகுலர் சைஸில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ முடியறவங்க கேப்பபிள் இருக்கிறவங்க வாங்கி இந்த டிவியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் என்னென்னலாம் பிளே ஸ்டேஷன் ஃபைவ்க்கு ரெடியாக இருக்குது, 4K 120 FPS சப்போர்ட்டிங் டிவி எல்லாமே லிஸ்ட் பண்ணிடும் அடுத்த வீடியோவில். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.